Hi friends, welcome to Biology Simplified Tamil. Now, unga Sindhunathan. NEET UG 2022 ku admit card eppa release aagum appdin nariya students and parents wait pannikittirukinga. So admit card eppa release aagum appingiradhukana or information times now appingira leading national website la national news website la vande release pannirukanga. So July 17 nadakka pora NEET exam kana admit card neet.nta.nic.in andha website la namakku available a irukum. Ipo vande paatham appadina national eligibility cum entrance test NEET 2022 admit card is likely to be released. எப்போ ரிலீஸ் பண்றாங்க அப்படிங்கறத அவங்க கொடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு டென்டேட்டிவ் டேட் தான். NEET 2022 admit card வந்து ஜூன் 30 ல இருந்து ஜூலை 5 குள்ள ரிலீஸ் ஆகும் அப்படினு சொல்லிருக்காங்க. And NEET admit card ரிலீஸ் ஆனா நமக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் அதை இப்ப நம்ம பார்க்கலாங்க. NEET 2022 exam July 17 நடக்குது. Answer key வந்து first week of August ல ரிலீஸ் பண்ணுவாங்க. Result date August 20. அதாவது கிட்டத்தட்ட 30-31 நாள் கழிச்சு உங்களுக்கு ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இந்த தடவை வந்து 18 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே அப்ளை பண்ணியிருக்காங்க. ஜூலை 17 எக்ஸாம் நடக்குது அப்படின்னு நிறைய தடவை அவங்க மென்ஷன் பண்ணி காமிச்சிட்டாங்க. இந்த தடவை போன வருஷம் இல்லாமல் அதாவது இதுவரைக்கும் நடந்த நீட் எக்ஸாம் அதிலெல்லாம் இல்லாத ஒரு புது விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, உங்களுக்கு யூஸ்வலாக நீட் எக்ஸாமுக்கு 3 மணி நேரம் டைம் தருவாங்க. இந்த வருஷம் 3 மணி நேரம் 20 நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக 20 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா டோட்டலாக 200 மினிட்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. 200 கொஷின்ஸ் நீங்கள் 180 கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணணும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் பாட்னி, சுவாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிக்கு செக்ஷன் ஏ செக்ஷன் பின்னு இருக்க போது செக்ஷன் ஏல 35 கொஷின், செக்ஷன் பியில் 15 கொஷின், செக்ஷன் பியில் உங்களுக்கு சாய்ஸஸ் இருக்குது. அதாவது 15 கொஷினில் எனி 10 கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணணும். அது எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு அழகான ஒரு ஃப்ளோ சார்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் நான். இந்த ஃப்ளோ சார்ட் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃப்ளோ சார்ட்டை வந்து நம்ம டெலகிராம் பேஜில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க, ஓகேங்களா? திஸ் ஃப்ளோ சார்ட் இஸ் prepared by me, கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணேன் உங்களுக்காக, ஓகே. ஸோ நீட் யூஜி 2022 அட்மிட் கார்டு வந்து எப்போ ரிலீஸ் ஆகும், ஜூன் 30 ஜூலை 5 தேதிக்குள்ளே ரிலீஸ் ஆகும்னு டைம்ஸ் நவ்வில் எக்ஸ்பெக்டட் டேட் போட்டிருக்காங்க. வாட் வில் பி தேர், என்ன உங்களுக்கு அந்த அட்மிட் கார்டோடு இருக்க போது உங்களுக்கு மெயினாக அட்மிட் கார்டு இருக்கும். செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து அந்த கோவிட் பேண்டமிக் வந்ததுலேருந்து 2020-2021 கொடுத்துருக்காங்க. இந்த தடையும் அந்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் இருக்கலாம். அதில் ஒன்றும் இல்லை, ரீசெண்டாக எந்தெந்த சிட்டிக்கு ட்ராவல் பண்ணீங்க அப்படி இப்படின்னு சில கேள்விகளாக கேட்டிருப்பாங்க. கோவிட் வேக்சின் போட்டிங்களா அப்படின்லாம் கேட்டிருப்பாங்க. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அது நம்மளே ஃபில் பண்ணிக்கிறது தான். ரொம்ப சீரியஸாக அதை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு அந்த எக்ஸாம் ஹால்குள்ளே விடுறதா இல்லையா அப்படிங்கிற அந்த அளவுக்கு ப்ராப்ளம்லாம் இதில் இருக்காது. ரொம்ப சிம்பிளாக ஃபில் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன வேணும், உங்களுக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அதில் ஒட்டணும், உங்களோட அட்மிட் கார்டில் நீங்கள் ஒட்டணும். அண்ட் தென் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோவும் 2021 அட்மிட் கார்டில் ஒட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ தட் அது ஒரு ஃபோட்டோ ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ, இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நீட் 2022 அப்ளிகேஷன் போடும்போது என்ன ஃபோட்டோ அப்லோட் பண்ணீங்க சேம் ஃபோட்டோ இருக்கணும், ஹார்ட் காப்பியாக உங்கள் கையில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு யூஸ்வலாக எக்ஸாம் சிட்டி வந்து 2020-2021 அந்த கோவிட் பேண்டமிக் இருந்ததுனால என்ன பண்ணிட்டாங்க, உங்களுக்கு எக்ஸாமுக்கு அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே எக்ஸாம் சிட்டியை அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி இந்த தடவையும் நமக்கு வந்து பிஃபோர் த ரிலீஸ் ஆஃப் அட்மிட் கார்டு எக்ஸாம் சிட்டி அனௌன்ஸ் பண்ணலாம். ஹவு மெனி காப்பீஸ் ஆஃப் அட்மிட் கார்டு நான் எடுத்து வைக்கணும் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மினிமம் 5 காப்பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன் சார், உங்களுக்கு கவுன்சிலிங்க்கு வேணும், அட்மிஷனுக்கு வேணும். ஸோ எக்ஸாம் ஹாலில் போய் சப்மிட் பண்ணுறதே எக்ஸாம் ஹாலில் இன்விஜிலேட்டர் வாங்கி வச்சுக்குவாங்க, உங்ககிட்ட ரிட்டர்ன் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அது இல்லாமல் ஒரு 4 காப்பீஸ் எக்ஸ்ட்ரா வீட்டில் இருக்கணும். ஏன்னா கவுன்சிலிங்க்கும் வேணும், அட்மிஷனுக்கும் வேணும், பார்த்துக்குங்க. அண்ட் தென் அதர்ஸ் என்னென்ன வேணும், அட்மிட் கார்டில் உங்கள் சிக்னேச்சர் போட சொல்லுவாங்க, தம்பி இம்ப்ரெஷன்லாம் வைக்க சொல்லுவாங்க. இந்த தடவை வந்து நம்ம அப்ளிகேஷன் போடும்போது 10 ஃபிங்கர்ஸையும் அப்படியே வச்சு நம்ம அப்லோட் பண்ணோம். அதனால் அட்மிட் கார்டில் எப்படி கேட்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுமையாக இருந்து பார்த்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த அட்மிட் கார்டு ஃபில் பண்ணலாம். அட்மிட் கார்டு எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற டெமோ நம்ம சேனலில் கண்டிப்பாக அட்மிட் கார்டு ரிலீஸ் ஆனதும் அப்லோட் பண்ணுவோங்க. ஸோ தட்ஸ் இட். இந்த ஃப்ளோ சார்ட் அப்படியே நீட் யூஜி 2022 அட்மிட் கார்டு ஃப்ளோ சார்ட்டை நம்ம டெலகிராம் பேஜ், அதாவது தட் இஸ் பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணிடுறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா, லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.